மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. இனி உங்க சீத்திரை SCV-ல சேனல் நம்பர் 67. சார், இந்த ரூம்ல நம்ம அமுக்குது சார். அமுக்குதுன்னா நான் கத்துறேன், ஆனா என்னால கத்தவே முடியல சார். நான் வந்து அந்த ரூமில் சுத்தமாக நைட்டு தூங்கினே நான் தூக்கமே வரல சார், இப்படி சொன்னவங்க இருப்பாங்க. அதை நிறைய பேர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தாரங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய இது பண்ணும்போது ஒரு வீடியோவில் அவர் சொன்னது, நான் அதை எடுத்து வச்ச உடனே எனக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பெரிய மாற்றம் எனக்கு தெரிஞ்சுது. எனக்குள்ளே ஒரு சக்தி வந்து என்னை உள்ளு தள்ளுது, எனக்குள்ளே ஒரு சக்தி வந்து இயக்குது என்ன, என்னால் அதை உணர முடியுது, நான் நானாக இருக்கேன், இருந்தாலும் எனக்குள்ள அந்த வைப்ஸ் வந்து என்னால் உணர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த பெரியவங்களுடைய அந்த வைப்ஸு, அந்த இறந்தவர்களுடைய அந்த வைப்ஸு கண்டிப்பாக இருக்கவ நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள். இப்போ ஒரு பொருள் தானாக மாறுது, ஒரு பொருள் தானாக நகருது. நம்ம சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம், கதவு படபடபடன்னு அடிக்குது, பொலுசு சவுண்டு கேட்குது சார், ஊன்னு சவுண்டு கேட்குது சார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் தானே தவிர, அவர்கள் அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து தூக்கிறது தொடர்றது இந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம வந்து பார்த்துருப்போம், என்னென்னா யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும், உனக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி துன்பங்கள் நிறைந்தவங்கள், ஆமாம் சார் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம கேலிக்கையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. மன ரீதியாக அவர்கள் பட்ட அனுபவம், அழுத்தம் இதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கும். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும், செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும், உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே, ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனு கிரகரோகரா. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். சார், இப்போ இறந்தவர்கள்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும், அவங்க அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதே ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் எந்த மாதிரியான அறிவு? பொதுவாகவே நம்ம மருத்துவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது இதை பற்றி எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு தோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே எனக்கு கூட அப்படி தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையாகவே இருக்குமா, நம்ம பேய் வந்து கண்ணுக்கு பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்டால், அதை பற்றி அனுபவங்கள் இல்லை, அதை பற்றி இல்லைன்னு தான் நம்ம நிறையா சொல்லலாம். ஒருவேளை இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தவர்கள் அதை சொல்லலாம். அப்போ என்னுடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்க பழகி பார்த்து பேசி அந்த ரிசம்பிளன்ஸ் அந்த காதில் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து அதை அப்படியே தோணும். உதாரணத்துக்கு நான் சொல்வேன், நீங்கள் நீச்சல் குளத்துக்கு போய் நீச்சல் அடித்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீச்சல் அடிச்சுட்டு நீச்சல் அடித்ததுக்கப்புறம் வெளில வந்தீங்கன்னா நம்ம தரையில் தான் இருப்போம், ஆனால் வடிவேல் சார் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி என்னமோ தண்ணியில் அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்குன்னு வருது. ஸோ அந்த எண்ணமே நமக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து மனசில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரே கலரை நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு எங்கேயாவது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த ஹிப்னோசிஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி சைக்காட்ரிஸ்டெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு சுழியத்தை சுற்றியிலே கவனிக்க சொல்லுவாங்க. கவனித்து நீங்கள் வேறு இடத்துல எங்கே பார்த்தீங்கனாலும் அதே ரவுண்டு வந்து நீங்கள் வேறு இடத்துல பார்க்கக்கூடிய அப்படியே பார்க்கலாம் நீங்கள், அப்போ அதுவே தென்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான தோணல்கள். அவர்கள் வந்தாங்க, அவங்க இருந்தாங்க, பேசினாங்கங்கிற ஒரு தோணல்களில் அந்த தோணல்களில் ரொம்ப ஆழ்ந்து போகும்பொழுது அது நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தோணல்களில் தான் இருக்கே தவிர உண்மையாக குறைவாக தான் இருக்குது. இறந்தவர்களால் ஒரு உயிரற்ற பொருளையோ உயிருள்ளவரையோ தொட முடியுமா? பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பொருள் தானாக மாறுது, ஒரு பொருள் தானாக நகருது. நம்ம சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம், கதவு படபடபடன்னு அடிக்குது, பொலுசு சவுண்டு கேட்குது சார், ஊன்னு சவுண்டு கேட்குது சார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் தானே தவிர, அவர்கள் அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து தூக்கிறது தொடர்றது இந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம வந்து பார்த்துருப்போம், என்னென்னா அது சார் இந்த ரூமில் நம்ம அமுக்குது சார், அமுக்குதுன்னா நான் கத்துறேன், ஆனால் என்னால் கத்தவே முடியல சார், நான் வந்து அந்த ரூமில் சுத்தமாக நைட்டு தூங்கினே நான் தூக்கமே வரல சார், இப்படி சொன்னவங்க இருப்பாங்க. அதை நிறைய பேர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிஜன் சரியாக அந்த ரூமில் இல்லை,
அந்த இடத்துல வந்து சுற்றிலே ஆக்சிஜன் இல்லாதங்காட்டி ஜன்னல்லாம் திறந்து வைக்கல, ரொம்ப மூடி இருந்தால் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர்களால் தனியாக ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படி நம்ம எங்கேயும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அது நம்ம சினிமாவில் தான் நிறையா பார்த்துருக்கோம். சரி, இப்போ இறந்தவர்கள் வந்து இன்னொருத்தர் உடம்புல வந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து கனி கேட்கணும் அப்படின்னு போகிறாங்க, இதெல்லாம் உண்மையா? நீங்கள் உணர்ந்த விஷயங்கள்? ஆமாம், நான் வந்து இந்த இது ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நிறைய மீடியம்ஸ் வந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க, இறந்தவர்கள் வந்து பேசுகிறதெல்லாம் இருக்கிறத பார்த்தேன். நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்டால், ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சார் இது வந்து என் பையன் சார் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்து குட்டி பையன் தான், ஒரு 3 வயசு 4 வயசு, நான் சொல்கிறது ரொம்ப வருஷமாச்சு. இது அந்த பையன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு குழந்தைக்குன்னு, ஒரு நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இங்கே இருக்கிறத அங்கே இருக்கிறத தட்டி போடும், இல்லை ஒரு சில குழந்தைகள் அமைதியாக உட்காரும். இந்த குழந்தையுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு 32 வயசு, ஒரு 37 வயசு, ஒரு 40 வயசில் ஒருத்தர் இருந்து அவர் வந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சின்ன பையன் கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துட்டுருக்கார். ஸோ இதை வந்து நான் வந்து அங்கே பார்த்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொன்னது, நான் பேர் கேட்குறேன் அந்த பையனுக்கு, அந்த பையன் வந்து இப்போ பெரியவங்க பேசுனா எப்படி அந்த பேர் எடுத்து சொல்லுவாங்க, குரல் அதே தான், பட்டு அந்த பேரை வந்து அப்படி சொல்லிவிட்டு அந்த மேனலிசம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. நான் ஒன்றே கேட்டேன், என்னம்மா குழந்தை பரவாயில்லையே நல்லா மெச்சூர்டாக இருக்கானேன்னு. சார் அதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனையேன்னு சொன்னம்மா. என்ன சார் என்னம்மா பிரச்சனை அப்படின்னோடனே, எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த பையன் பிறந்த உடனே கொஞ்ச நாள் வந்து இறந்துட்டார், இதை வந்து அப்பாவை பார்த்ததே கிடையாது சார், ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், இப்போ என் பேர் சொல்லி தான் கூப்பிட்றான், என்னோடய பேர் சொல்லி கூப்பிட்றான், அதான் அவர் என்ன கூப்பிடுறாரோ அதே பேர் சொல்லி தான் கூப்பிட்றான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் பேசும்பொழுதே ரொம்ப ஓவர் மெச்சூர், சின்ன பையன் மாதிரியே பேச கிடையாது, உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாமே அவர் ஸ்டைல்லையே இருக்கிறத நான் பார்க்க முடியுது. அதே மாதிரி நான் எங்கேயாவது போகும்போது அவரை சொல்லுவார், இங்கே போகாத, சொன்னால் கேளு, இதை பண்ணாத இப்படின்னு சொல்லுவார். இப்போ குழந்தைன்னா என்ன சார் சொல்லுவேன், இல்லைம்மா நான் வரலன்னு தான் சொல்லணும், என்ன சொல்லுவேன், நான் சொன்னால் கேளு போகாத அப்படின்னு சொல்கிறேன் சார். எனக்கே அதுவும் அவர் துணியிலேயே சொல்லும்பொழுது எனக்கே ஆச்சரியம் இருக்கும். நான் கேட்டேன், இந்த பையன் பார்த்துருக்காரா அப்படின்னு கேட்டேன், இல்லை சார் இவர் கை குழந்தையாக இருக்கும்போதே அவர் இதாகிட்டார், இப்படி தான் இவர் வந்து பண்ணிகிட்ருக்கார் சார், இதுதான் எனக்கு ஓவராக இதாக இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் எப்படிமா போகிறோம், ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நார்மலாக இருக்கான், வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி மாறிடுறான் சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் அவங்க இதை வந்து நான் நேரடியாக பார்த்த ஒரு சப்ஜெக்ட், அந்த குழந்தையோட நேரடியாக பார்த்த சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர்கள் வந்து அந்த துணியில் பேசுறது, அந்த மாதிரி இருக்கிறது பேசுறது. யதார்த்தமாகவே மனிதனுடைய குணாதிசயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய மேனலிசம், இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா கையை கட்டிகிட்ருக்கேன், அப்பாவும் பிள்ளையும் கையை கட்டிகிட்ருப்பாங்க. இப்போது ஒரு சில பேர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கவங்க கூட அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இந்த பெரியவர்கள் வந்து இவர்களோட உடம்பில் இருந்து இதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம அனுபவிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் பார்த்தது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் கோயிலில் கூட சாமி ஆடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாமி ஆடக்கூடிய ஒரு தன்மை. இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் வந்து அவர் சொன்னார், காந்தாரங்கிற ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தினுடைய இது பண்ணும்போது ஒரு வீடியோவில் அவர் சொன்னது, நான் அதை எடுத்து வச்ச உடனே எனக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பெரிய மாற்றம் எனக்கு தெரிஞ்சுது, எனக்குள்ளே ஒரு சக்தி வந்து என்னை உள்ளு தள்ளுது, எனக்குள்ளே ஒரு சக்தி வந்து இயக்குது, என்னால் அதை உணர முடியுது, நானாக இருக்கேன், இருந்தாலும் எனக்குள்ள அந்த வைப்ஸ் வந்து என்னால் உணர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த பெரியவங்களுடைய அந்த வைப்ஸு, அந்த இறந்தவர்களுடைய அந்த வைப்ஸு கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில். சரி, இப்போ இறந்தவர்கள் வந்து நிறைய பேரை பழிவாங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லை அவங்களுக்கு நல்லது செய்யவும் வருவாங்க? பொதுவாகவே எனக்கு நான் பார்த்த இதில் என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் இல்லை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வீட்டுக்குள்ளே வரும்போதே கை கால்லாம் கழுவிட்டு தான் வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறையா இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நம்ம நிறையா பேசுகிறோம். பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா பெரியவர்கள் என்றைக்குமே உதவி செய்கிறதுக்கு உண்டான சப்ஜெக்ட் தான் வரதை நான் பார்த்துருக்க முடியும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஒரு சின்ன அனுபவத்தை நம்ம சொல்ல தான் முடியும். ஆனால் இதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க வந்து
காசிக்கு வந்திருக்காங்க. காசிக்கு வரும்போது அவங்க வந்து அந்த பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாதத்துக்காக வந்திருக்காங்க. அப்போது அவங்க வந்துட்டு அந்த அவங்க தங்குற ஒரு ரூமு, நம்ம தங்குற ஒரு ரூம் இருக்குது. நம்ம காத்தால் எழுந்திரிச்சு கயா போகிறோம். கயாவுக்கு போகும்பொழுது அந்த அம்மா வந்து, சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னும், இந்த மாதிரி நாங்கள் வந்து எனக்கு வந்து கோயிலுக்கு வரத்துக்கு சௌரியப்படலை, அதனால் நான் வர முடியாது சார். நான் ரொம்ப ப்ரிவென்ஷனாக தான் நான் வந்தேன், பட்டு என்னால் இப்போ கோயிலுக்கு வரத்துக்கு எனக்கு சௌரியப்படலை சார். இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், சரிம்மா அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இவர் மட்டும் நீங்கள் வாங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வேறு வஸ்திரம் மாற்றிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போய் குளிச்சுட்டு அவர் வந்துட்டார். இப்போ நம்ம தங்குற இடத்துலேருந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம். அங்கே போயிட்டு அதே கயாவில் ஸ்ராத்த காரியங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் இவர் காரில் வராரு. நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு அவர் அழுகிறார், கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறார். நான் சொன்னேன்ல, ஏற்கனவே போயிட்டு வந்தால் அந்த பெற்றவங்களுடைய சிந்தனைனால அழுகுறாங்க. இவர் என் கையை பிடிச்சிட்டு, சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி என் கையை பிடிச்சி அழுகிறார். என்னன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த காசி யாத்திரைன்னு சொல்லும்போது என்னுடைய வீட்டில் வந்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் ஏற்பாடாகி தான் வந்தோம். திடீர்னு பாருங்கள், அவங்களுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலை. அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் இப்படி ஒரு சம்பவமே இல்லை, வரத்துக்குண்டான சூழ்நிலை இல்லைங்கிறாங்க. எங்கள் அம்மா இருக்கும் பொழுது ஒரு பருக்கு சாப்பாடு கூட அவள் போட மாட்டா, ஒரு பருக்கு சாப்பாடு கூட அவள் போட மாட்டா. இப்போ இறந்ததுக்கப்புறமும் அவள் கையால் ஒரு பருக்கு பிண்டை கூட எங்கள் அம்மா வாங்கலை பாருங்கள். இதுதான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அவங்க வந்த அந்த ட்ரிப்பே பார்த்துட்டிங்கன்னா அந்த நாள் நாளும் அந்த ஊரில் இருக்காங்க, அந்த ரூமில் இருக்காங்க, அவங்க வரவே இல்லை. ஸோ எப்படி இது தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதுதான் பெரியவங்களுடைய இது. ஸோ அவங்க இருக்கும்பொழுது சரியாக செய்யலை, இறந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு இதை பண்ண அதை பண்ண நினச்சாலும் அவங்களுக்கு வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லை இல்லையா. இது ஒரு அனுபவமாக நான் பார்த்துருக்கேன். இப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, சார் எனக்கு என்னமோ அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது, ஏ என்னடா நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அர்த்தராத்திரியில் வர, நீ வரும்போதே எல்லாத்தையும் கூட்டு வந்துடுவியாட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, குறிப்பாக 12 மணிக்கு இல்லை 1 மணி தாண்டினோடனே நீ எல்லாம் வெளியில் போகக்கூடாது சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளை சுற்றி அந்த காலத்தில் மரங்கள்லாம் இருந்தது, காடுகள் இருந்தது, மரங்கள் இருந்தது. நைட்டு நேரம் மரங்களை சுற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றப்படாது. உங்களுக்கு தெரியும், நம்ம காலையில் தான் ஆக்சிஜன் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காற்றை அது வாங்கி கொள்ளும். சாயந்தரம் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறது அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிராமங்களாக இருந்த வழக்கங்கள் இருக்குது. இப்போ அப்படி இல்லை, இப்போ ஷிஃப்ட் பேசஸ் தான் நம்மளுடைய ஒர்க்கே இருக்குது. 12 மணிக்கு 1 மணிக்கு இப்படி ஷிஃப்ட் பேஸஸான ஒர்க் தான் இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவான சில விஷயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எஸ். அதாவது அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அதாவது அரண்டவருக்கு இருந்ததுலாம் பேய். சரி சார், நீங்கள் இந்த பேயை வந்து பார்த்துருக்கேலா, உங்கள் கண் முன்னாடி பார்த்துருக்கேலா அப்படின்னு நிறையா பேர் கேட்கும்போது, என் குரு சொன்ன ஒரு பெரிய இதுதான் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு சத்சங்கம் பேசின்னு இருக்கார். அப்படி சத்சங்கம் சொல்லும்பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, அவர் சொன்னார், நான் இன்னும் சாகலையேன்னார். ஏன்னா நான் இறந்தால் தான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியும், அதனால் நான் இன்னும் என்ன ஆகலை இறக்கலைங்கிறார். அந்த மாதிரி கண்ணில் பார்த்த அனுபவங்கள் அப்படிங்கிறது பெருசாக நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்குது சார், பக்கத்துலேயே இருந்து சப்தம் கேட்குற மாதிரி இருக்குது, பக்கத்துலேயே வந்து சவுண்டு கேட்குது சார் இப்படின்னு சொல்லும்போது, சைக்காட்டிஸ்ட்டை போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் உனக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால், யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும், உனக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி துன்பங்கள் நிறைந்தவங்கள், ஆமாம் சார் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம கேளிக்கையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. மன ரீதியாக அவர்கள் பட்ட அனுபவம், அழுத்தம் இதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கும். இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்மளுடைய வீடியோவில் கூட ஒருத்தங்க சொன்னாங்க, அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் ஆகிட்டேன், நானே போய் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், என்ன அந்த தாக்கத்துலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இப்போ கல்யாணம் ஆனாங்க. அந்த தம்பதியில் அந்த பெண் வந்து சொல்லியிருந்ததை நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி அழுத்தம்
அந்த காலத்தில் கிராமங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரியவங்களுடைய அந்த ஸ்பிரிட் தான் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு அப்படி எடுத்திருக்காங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மருத்துவமான விஷயங்களில் கூட ஹேண்டில் பண்ணி இதை சரி பண்ணக்கூடிய விதங்கள் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்க தானே செய்யும். நீங்கள் இந்த கரோனா காலகட்டத்திலே பாருங்கள், நம்மலாம் எப்படி இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் பக்கத்தில் மனுஷாகிட்ட பேச மாட்டோம். இப்போ எதாவது நான் பேசிட்டு இருக்க லேசாக இருமினேன், இதையோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருமி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல கேமரா எடுக்கிறவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் தள்ளி போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த நேரத்துக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கை காலை சுத்தமாக கழுவுறது, இது அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. வெளியில் போயிட்டு வந்தால் நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சார்ந்து வரும், நம்ம சுற்றி வரும், அதனால் கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வா. எஸ், அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது தான், நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தானே. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. இனி உங்க சீதிரை SCV ல சேனல் நம்பர் 67.